எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது நம்ம உணவு சாப்பிட்றதுக்கும் செல்வம் புகழ் பெருகுவதற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக உணவு அப்படிங்கிறது நம்ம உடல் உறுப்புகளுக்கும் நமக்கும் எனர்ஜி தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட இந்த உணவை சாப்பிடும் பொழுது ஒரு சில வழிமுறைகளை கடைபிடித்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா கட்டாயமாக நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க முடியும். இந்த பதிவை கேட்கும் பொழுது நிறைய பேத்துக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம உண்ணக்கூடிய உணவுலையும் சாப்பிடும் முறையில் கூட ஒரு சில சாஸ்திரங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, கட்டாயமாக சாஸ்திரங்களில் இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய முறையையும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளுக்கும் ஒரு சில குறிப்புகள் கூறப்பட்டிருக்கு. இது நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து வாழ்ந்துருக்கிறாங்க. அதை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான வழிமுறைகளையும் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவிற்கும் எந்த திசையில் அமர்ந்து சாப்பிடணும், எந்த மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத ஒன்றுன்னா நல்லா விரிவாக பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய பழமொழிகள் கேட்டு வளர்ந்துருப்போம். அதில் உணவுக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பழமொழி இருக்கும், பசித்த பின் புசி அப்படின்னு சொல்லி. பசி எடுக்கும்போது மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். இதே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னாக்க நம்ம உடலில் நோய் தான் வந்து சேரும். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ட்ரீட் நடக்குது ஆஃபீஸில், இல்லைன்னாக்கா எங்கேயாவது ஒரு கல்யாணம் இந்த மாதிரியான விசேஷங்களுக்கு போகும் பொழுது காலையிலேருந்து வந்து வயிறு பட்னி போட்டு அதை வந்து மதியம் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்கும் பொழுது கட்டாயமாக நம்ம உடலில் நோய் தான் வந்து சேரும். நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்களை கட்டாயமாக சேர்த்துக்கணும். இதில் முக்கியமான பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், வெந்தயம். மிளகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம உணவில் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய விஷத்தை முறிக்கும் ஆற்றல் கொண்டது. அதே மாதிரி சீரகம் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சீர்கூட்ட லகம், நம்ம அகத்தை வந்து சீராக வச்சுக்க உதவக்கூடியது சீரகம். அதே மாதிரி வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை தரக்கூடியது. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெந்தயத்தை வந்து முந்தின நாள் இரவே வந்து தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதும் முதல்ல வந்து அந்த தண்ணீரை குடிப்பாங்க. இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் மொத்தத்தையுமே வந்து நீக்கி உடலை வந்து குளிர்ச்சி பட வைக்கும். இப்படி நம்ம உடல் குளிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த நாள் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டென்ஷன் இல்லாமல் யார் மேலேயும் கோவப்படாமல் நல்ல ஒரு நிம்மதியை கொண்டு போக முடியும். இப்படி நம்ம சேர்த்து கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்கள் ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான தனிச்சிறப்பு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவுப் பொருட்களில் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் வலுப்பெறும். சுவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம் வரைய முடியும் இல்லைங்களா. அதனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்து முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒரு சீரான உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் கண்டிப்பாக வலுப்பெறும். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முன்னோர்கள் ஒவ்வொரு முறையும் சாப்பிடும் பொழுது கை, கால், வாய் இது எல்லாத்தையுமே கழுவிட்டு வந்து சாப்பிடுவாங்க. அந்த கால்களில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போவதற்குள்ளே வந்து உணவு சாப்பிட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உணவை வந்து பிளேட்டில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து சாப்பிடும் பொழுது டிவி பார்க்குறது, மொபைல் நோண்டுறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் செஞ்சுக்கிட்டே தான் சாப்பிட்றோம். அதுவும் இல்லை அப்படின்னாக்கா கட்டாயமாக பேசிட்டு சாப்பிட்றோம். ஆனால் அது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்து எந்த மாதிரியான பொருட்கள் இருக்கு, நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம உணர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்க அந்த உணவானது மருந்தா நமக்கு இருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உபாதைகள் எல்லாத்தையுமே நீக்கி அந்த உணவானது மருந்தா அமையுது. இப்போ நம்ம அடுத்ததாக உணவு சாப்பிடக்கூடிய திசைகள் என்ன, இதனால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாக நம்ம உணவு சாப்பிடும் பொழுது கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு கல்வி, திறமை, கலைகள் இது எல்லாமே வளரத்துக்குண்டான வாய்ப்பு அமையும். இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை இந்திரனுக்கு சொந்தமானது. இதனால் அவருடைய கட்டளைக்கு ஏற்ப புதன் பகவானும் குரு பகவானும் நமக்கு நல்லாசி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம மேற்கு திசை நோக்கி உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது நம்மளுடைய செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கும், பீடை ஒளியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேற்கு திசைக்கு யார் அதிபதினா மகாலட்சுமி தாயார். இவங்க வந்து செல்வ வளத்தை வாரி வழங்குறதுல ஆச்சரியமே கிடையாது. அதனால் நம்ம மேற்கு திசையை நோக்கி அமர்ந்து சாப்பிடும் பொழுது மகாலட்சுமி தாயாரனுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும். இதனால் நம்ம வீட்டில் செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கும், பீடை கண்டிப்பாக ஒழியும். இப்போ அடுத்ததாக நம்ம தெற்கு திசையை நோக்கி சாப்பிடும் பொழுது அழியாத புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெற்கு திசைக்குரிய அதிபதி யாருன்னா யமதர்மராஜர். இப்போ அவருடைய திசையை நோக்கி நம்ம சாப்பிடும் பொழுது நீங்காத புகழை தரக்கூடியவர் அப்படிங்கிறதால நம்ம தெற்கு திசையை நோக்கி சாப்பிட்டா நமக்கு அழியாத புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அடுத்ததாக வடக்கு திசை. இந்த வடக்கு திசையை நோக்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவர்கள் முன்னோர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வடக்கு திசை வந்து ருத்ர பகவானுக்குரியது. இந்த திசை நோக்கி நம்ம உட்கார்ந்து உணவு சாப்பிடும் பொழுது நமக்கு நோய் உண்டாகும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அதனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து கண்டிப்பாக வடக்கு திசை நோக்கி உட்கார்ந்து சாப்பிடவே கூடாது.
இந்த திசைகள் எல்லாமே இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது வந்து நம்ம வீட்டில் நம்ம உணவு சாப்பிடும் பொழுது. இதே நம்ம வேறொரு உறவினர் வீட்டுக்கோ இல்லை நண்பர்கள் வீட்டுக்கோ போய் உணவு சாப்பிட போகிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக மேற்கு திசை, அவங்க வீட்டில் மேற்கு திசை நோக்கி அமர்ந்து மட்டும் சாப்பிடக்கூடாது. இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உறவானது முறிந்து போகும் அப்படிங்கிறதால நம்ம இன்னொருத்தங்க வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறோம்னா மேற்கு திசையை தவிர்த்து மீதி திசைகள்லாம் அமர்ந்து சாப்பிடலாம். இப்போ இதை கேட்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக தோணும், எப்படிங்க இன்னொருத்தங்க வீட்டில் போய் திசையை கண்டுபிடிக்கிறது, ஏன்னா நம்ம வீடுன்னா நமக்கு திசைகள் தெரியும், இப்போ இன்னொருத்தங்க வீட்டுக்கு போகும் பொழுது அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். அப்படி போகும் பொழுது உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா நம்ம அவங்க வீட்டில் அமைந்திருக்கக்கூடிய பூஜை அறையுடைய திசையை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களால் கண்டே பிடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களே கேட்கலாம் இது எந்த திசையில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த உறவு நமக்கு முக்கியம் இல்லைங்களா, அதனால் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரியல அப்படிங்கும் பொழுது அவங்கள கேட்டு தெரிஞ்சு நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லலாம். ஏன்னா அவங்களும் நாளைக்கு இன்னொருத்தங்க வீட்டுக்கு போகும் பொழுது இந்த முறையை கடைபிடிப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம எந்த திசை நோக்கி அமர்ந்து சாப்பிடும் பொழுது எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்ததாக உணவு சாப்பிடும் பொழுது எந்த மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தட்டில் வந்து சாதம் போட்டதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் டிவி முன்னாடி உட்காந்து அதை மடியில் வச்சு சாப்பிட்றது, அப்படி இல்லைனா கையில் பிடிச்சிக்கிட்டே சாப்பிட்றது, இந்த மாதிரியான பழக்கம் இருக்கும். அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக தவிர்த்து இப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து தரையில் அமர்ந்து சமணங்கள் போட்டு அதுக்கப்புறம் தட்டில் சாதம் இல்லைன்னா இலையில சாதம் இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் தான் உணவு சாப்பிட்டாங்க. அப்படி வந்து உணவுக்கு ரொம்பவுமே மதிப்பெடுத்து அதற்குண்டான முக்கியத்துவத்தை கொடுத்து சாப்பிட்டாங்க. இப்படி தரையில் அமர்ந்து சாப்பிடும் பொழுது இலையிலையோ இல்லை தட்டிலையோ போட்டு சாப்பிடும் பொழுது ஒவ்வொரு விதமான பலன்கள் நம்ம உடலுக்கு கிடைக்குது. இதே மாதிரி உணவு பரிமாறும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மள நிறைய பேத்துக்கு சாதத்தை முதல்ல ஒயிட் ரைஸை வந்து முதல்ல பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கள் இதெல்லாம் வைக்கிற பழக்கம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரியான பழக்கம் தவறு. முதல்ல வந்து நம்ம செய்திருக்கக்கூடிய காய்கறிகள் இது எல்லாத்தையுமே தட்டில் வைத்ததுக்கப்புறம் தான் வந்து கடைசியாக வந்து தான் ஒயிட் ரைஸ் வந்து வைக்கணும். இப்போ நம்ம கல்யாணங்களில் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா தெரியும், முதல்ல நம்ம இலையில் உட்காரும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய சைடில் இருக்க ஐட்டம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் தான் மெயினாக ரைஸ் கொண்டு வந்து வைப்பாங்க. இதுதான் நம்மளும் நம்ம வீட்டில் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது. அதே மாதிரி விருந்தினர்கள் யாராவது வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு உணவு பரிமாறணும் அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து ஃபஸ்ட்டு இலையில் பார்த்திங்கன்னா ஒரு கார்னரில் உப்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் செய்திருக்கக்கூடிய பலகாரங்கள் இதெல்லாம் வச்சதுக்கப்புறமா காய்கள் அப்புறமா ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி வைக்கணும். இதே நம்ம வீட்டில் வந்து சிம்பிளாக சாப்பிட போகிறோம் அப்படின்னாக்கா கீரை சமைத்திருக்க நாட்களில் முதல்ல வந்து கீரை வைக்கக்கூடாது. முதல்ல பார்த்திங்க அப்படின்னாக்கா கீரைக்கு பக்கத்தில் வேறு ஏதாவது காய்கள் செய்திருப்போம் இல்லைங்களா, அந்த காய்கள் வச்சதுக்கப்புறமா தான் கீரை வச்சு அதுக்கு அப்புறம் ரைஸ் போட்டு அந்த மாதிரி சாப்பிடணும். இப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவு எந்த திசை நோக்கி அமர்ந்து சாப்பிடணும், அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய முறையில் இருக்கக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இதை பற்றி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இனிமேல் நீங்கள் சாப்பிடும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே மனதில் நிறுத்தி செஞ்சீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த சாப்பிடும் முறையால் நம்ம வீட்டில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோடு சேர்ந்து அமர்ந்து சாப்பிடும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த தருணமானது ரொம்பவுமே விலைமதிக்க முடியாதது. ஸோ அப்படிப்பட்ட அந்த விலைமதிக்க முடியாத தருணத்தை நீங்களும் மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டு உறுப்பினர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு அனைத்து விதமான நன்மைகளையும் பெறணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார வேண்டிக்கிறேங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து எல்லா விதமான நன்மைகளையும் பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே முடிச்சுக்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.